இந்த வீடியோவில் ரியல்மி பிஒன்னா இல்லை மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ரியலான கம்பேரிசன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் யார் விண்ணன்ட்டு ஃபஸ்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே சிமிலரான பேக்கேஜிங் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க என்ன இங்கே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர்ல ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் இல்லை ஆனால் இங்கே ரியல்மி பி ஒன்ல இருக்கு மற்றபடி இங்கே நாற்பத்தி அஞ்சு வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல இங்கே முப்பத்தி மூணு வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டிசைனை பற்றி பார்க்கும்போது ரெண்டுலையுமே டிசைன் நல்லா தான் இருக்கு ஆனால் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர்ல இந்த பேக் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு ரியல்மி பி ஒன் கம்பேர் பண்ணும்போது மொத்தமாக ரியல்மி பி ஒன் ரெண்டு கலரில் வருது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் மொத்தமாக மூணு கலரில்

சைட் ஃப்ரேமோட பில்டு குவாலிட்டி ரியல்மி பி ஒனில் பெட்டராக இருக்குது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் பட்டனுக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் ஸ்லைட்டாக டச் பண்ணும்போதே ஒரு கிராக்லிங் சவுண்டு கேட்குது ரியல்மி பி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது சோ இங்க நார்மலான பில்டு பார்த்தோம்னா ரியல்மி பியூ ஒன் வின்னர் நெக்ஸ்ட் இங்க ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா ரியல்மி பியூ ஒன்ல இதுதான் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு கிளியரா எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனா இங்க மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் கார்னிங் ஒரு கிளாஸ் த்ரீ குடுத்துருக்காங்க ஓவரால் போர்ட்ஸ் என்னன்றத கொஞ்சம் வேகமா பாத்திரலாம் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் டாப்ல ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க பாட்டம் சைடு வந்தோம்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பிரைமரி மைக் டைப் சி போர்ட் ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தோம்னா ஒரு ஹைபிரிட் சிங் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் பவர் பட்டனும் இருக்கு அந்த பவர் பட்டன் தான் வேலை பிரிண்டா இதே வந்தோம்னா டாப்ல ஒரு த்ரீ பாயிண்ட் எம் ஜாக் கொடுத்திருக்காங்க பக்கத்துல ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க அது பக்கத்துல ஒரு டைப் சி போர்ட் அதுக்கு பக்கத்தில் பிரைமரி மைக் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு சிம் கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு இங்க யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லீனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ற மாதிரி ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனும் பக்கத்துல பவர் பட்டனும் மேனேஜ்மெண்ட் ரியல்

ஃபோர்ல சைன் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அக்யூரே வேலை செய்யுது இது ரியல்மி பி ஒன்ல இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி நல்லா இருக்கு நெக்ஸ்ட் இங்க ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே அக்யூரேட்டா வேலை செஞ்சாலும் ரியல்மி பியூ ஒன் பெட்ரா இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கு ரியல்மி பியூ ஒண்ணை கம்பேர் பண்ணும்போது ஆனால் இங்கே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் இந்த பேக் சைடில் வைப்ரேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா ரியல்மி பி ஒன்னும் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரும் ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஸ்லைட்லி எஜ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது மொத்தமாக இங்கே பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபை ஜி ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் ஸ்லைட்லி நான் ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இங்கே வின்னர் மாதிரி தெரியுது நெக்ஸ்ட் ரெண்டு ஃபோன்லேயுமே என்எஃப்சி கிடையாது இங்கே ஒய்ஃபை சிக்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே வெறும் ஒய்ஃபை ஃபைவ் தான் இருக்குது ப்ளூடூத்தில் இங்கே ஃபைவ் பாயிண்ட் டூ வருஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபைவ் பாயிண்ட் த்ரீனு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் இதோட ப்ராசஸர் ஃபைவ் பாயிண்ட் த்ரீலாம் சப்போர்ட் பண்ணாது ஸோ இதுவுமே ஃபைவ் பாயிண்ட் டூ தான் மற்றபடி ரெகுலராக வர சென்சார்ஸ் ரெண்ட்லியுமே இருக்குது அதில் எந்த இஷ்யூமே கிடையாது அடுத்ததான் ஸ்டோரேஜை பற்றி பேசும்போது ரெண்ட்லியுமே எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் கொடுத்திருந்தாலும் ரியல்மி பி ஒன்ல யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க இதோட ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் ரீட் அண்ட் ரைட்ல ரியல்மி பி ஒன் ரொம்பவே பெட்டராக ஃபீல் ஆகுது

ஆனால் தெர்மல் த்ராட்லிங் டெஸ்ட்டில் ரியல்மி பி ஒன் ரொம்பவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆனால் இங்கே தெர்மல் த்ராட்லிங்கில் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு எழுபத்தாறுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வலியான ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்குது இதே ரியல்மி பி ஒன்ல தெர்ம திராட்லிங்ல ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஸோ இங்கே ஸ்டெபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் ரியல்மி பியூ ஒனில் பெட்டராக இருக்குது நெக்ஸ்ட்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது ரியல்மி பியூ ஒனில் உங்களுக்கு சிக்ஸ்டி எஃபிஎஸ் சொல்லி கேம் பிளே பண்ண முடியும் பிஜிஎம்ஏல இதே ஃபார்ட்டி எஃபிஎஸ்க்கான கேம் பிளே தான் இங்கே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் சப்போர்ட் இருக்குது பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸுமே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு சோ கேமிங்னு வந்தோம்னா ரியல்மி பியூ ஒன் ரொம்பவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது நெக்ஸ்ட் இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் கொஞ்சம் ஹீட்டிங் அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபீலிங் கிடைச்சி நார்மல் யூசேஜ் பண்ணும்போதும் சரி கேமிங் பண்ணும்போதும் சரி ரியல்மி பி ஒனை கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் அதிகமா இருந்ததுனால இங்க ரியல்மி ஒன் தான் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்ல வின்னர் மாதிரி தெரியுது இப்போ அடுத்ததாக பேட்டரிஸ் பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் ஆறாயிரம் மில்லியன் போர்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க ரியல்மி ஒனில் ஐயாயிரம் மில்லியம் போர்க்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க இங்க மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் முப்பத்தி மூணு வாட்கான சார்ஜர் இருக்கு ரியல்மி பியூ ஒனில் நாற்பத்தஞ்சு வாட்கான சார்ஜர் இருக்குது ஃபஸ்ட்டு சார்ஜிங் டைமை வரைக்கும் ரியல்மி பியூ ஒனில் ஒரு முப்பத்தி ஒரு நிமிஷத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் சார்ஜ் ஆச்சு இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் டுவெல் மினிட்ஸ் பக்கமாக எடுத்துக்கிச்சு மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர்ல ஒரு நாற்பத்தாறு நிமிஷத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் சார்ஜ் ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வலியுமான டைம் எடுத்துக்கிச்சு இங்கே பேட்டரி லைஃப்னு பேசும்போது ஆறாயிரம் மில்லியன் போர் பேட்டரி கொடுத்துருந்தாலும் இது ரியல்மி பியூ ஒனுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது சொல்ல போனால் இதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இதோட ப்ராசஸிங் பவர்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நல்லா பேட்டரி ட்ரைன் பண்ணும் ஆனால் ரெண்டுமே ஈக்குவலான பேட்டரி லைஃப் தான் கிடைக்குது என்னோட பேட்டரி டெஸ்டிங் ரிசல்ட் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் எந்தெந்த கண்டிஷனில் எப்படி வந்து இங்கே ஸ்டெபிலிட்டி இருக்குது பேட்டரி இது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த ஏரியா கேமராஸ் கேமராவை வரைக்கும் இங்கே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் ஐம்பது எம்பிக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கேமரா கொடுத்துருக்காங்க செகண்டரி கேமரா இங்கே எட்டு மெகா பிக்சலுக்கான வைட் சென்சார் அதே தான் மேக்ரோவாகவும் வேலை செய்யும் இதே ரியல்மி பி ஒன்ல ஐம்பது எம்பிக்கான நார்மல் சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது செகண்டரி இருக்கிறது மோனோக்ரோம் சென்சார் தான் பக்கத்தில் இருக்கிறதுலாம் சும்மா டம்மி கேமராஸ் தான் நார்மல் டே லைட் பிக்சரில் கலர்ஸு டீட்டெயில்ஸு டைனமிக் ரேஞ்சு எல்லாமே ரியல்மி பி ஒன்ல நல்லா இருக்கு மோட்டோ ஜி சிக்ஸ்டி போர கம்பேர் பண்ணும்போது போது இதே ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எல்லாம் எடுக்கும் போது ரியல்மி பி ஒன் மோட்டோ ஜி சிக்ஸ்டி போரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கின் டோன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு சொல்ல இன்னும் பேக் லைட்ல எல்லாம் போட்டோஸ் எடுக்கும் போது ரியல்மி பி ஒன் இன்னுமே நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இதோட லோ லைட் பிக்சர்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இங்கேயும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்தாலும் ஸ்கின் டோன்ஸ் வந்து ரியல்மி பி ஒன்ல பெட்டரா இருக்கு இப்ப பேக் கேமராவோட போர்ட்ரேட் சாம்பிள்ஸ் வந்தோம்னா இங்க ரியல்மி பி ஒன் மோட்டோ ஜி சிக்ஸ்டி போர் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஆனா இங்க ரியல்மி பி ஒன்ல ஒரே ஒரு இஷ்யூ நான் நோட்டீஸ் பண்ணேன் போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கும் போது எஜ் ரிடக்ஷன் சில நேரம் டிடெக்ட் ஆக மாட்டேன் சில நேரம் வெறும் நார்மல் போட்டோஸ் தான் அந்த இடத்துல கிடைக்குது அது ஒரு குறையா தான் இருக்கு இங்க இப்ப அல்ட்ரா வைட் கேமராஸ் பத்தி வந்தோம்னா ரியல்மி பி ஒன்ல இங்க அல்ட்ரா வைட் கிடையாது மோட்டோ ஜி சிக்ஸ்டி போர்ல அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க இங்க எட்டு எம்பிக்கான அல்ட்ரா வைடோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டே லைட்ல எடுக்கும் போது டீசென்டா இருக்கு ஆனா ஹியூமன் சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை இங்க கலர்ஸும் அக்யூரட்டா இல்ல பேக் லைட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப புவரா இருக்கு மற்றபடி இங்கே வைட்டில் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இங்கே ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பேசும்போது ரியல்மி பியூ ஒனில் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸலுக்கான ஹைனிக் சென்சர் கொடுத்துருக்காங்க இதே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரில் என்ன தான் பதினாறு எம்பிக்கான கேமரா கொடுத்துருந்தாலும் டீஃபால்ட்டாக இங்கே வெறும் நாலு எம்பிக்கான ஷார்ட் தான் எடுக்கும் இதை நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே இதோட ஃப்ரண்ட் கேமராட பர்ஃபாமென்ஸ் லைட்டில் ஸ்கின் டோன்ஸு கலர்ஸ் எல்லாமே ரியல்மி பி ஒன் ரொம்பவே பெட்டரா இருக்கு ஆனா இங்க மோட்டோ ஜி சிக்ஸ்டி போர்ல நிறைய டைம்ல வந்து கலர்ஸ் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு ஃப்ரண்ட் கேமராவோட போர்ட்ரேட்ஸ பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஆனா இங்க பேக் லைட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரியல்மி பி ஒன்ல பெட்டரா இருக்கு வீடியோட குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் வீடியோ டென் ஐடி பி சிக்ஸ்டி எஃபிஎஸ்ல மோட்டோ ஜி சிக்ஸ்டி போர்ல பேக் கேமரால ரெக்கார்ட் பண்ணலாம் இதே ரியல்மி பி ஒன்ல லோ கே தேர்ட்டி எஃபிஎஸ் சொல்லி ரெக்கார்ட் பண்ணலாம் இதுல ஸ்டெபிலிட்டி கிடையாது ஆனா டென் பி சிக்ஸ்டி எஃபிஎஸ்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு இங்கே வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரியல்மி பி ஒன்ல பெட்டரா இருக்க மாதிரியான ஃபீல் தான் கிடைக்குது மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் கேமரா வீடியோஸ் பற்றி பேசும்போது ரெண்டுலையுமே டென் ஐடி பி தேர்ட்டி எஃப்எஸ்க்கான வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சிமிலராக இருக்க மாதிரியான ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு அடுத்தது இங்கே போர்ட்ரேட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ரியல்மி பி ஒன்ல அந்த ஆப்ஷன் இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களால் போர்ட்ரேட் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆனால் இங்கே மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர்ல அந்த மாதிரியான எந்த ஆப்ஷனுமே இங்கே கொடுக்கல அடுத்து ஓஎஸ் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் ரியல்மீல உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க மோட்டோல உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் தான் கிடைக்கும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும் இந்த ஏரியால ரியல்மி பி ஒன் கிளியர் வின்னர் இது மட்டும் இல்ல இங்க சர்வீஸ் சென்டர் பத்தி பேசும்போது ரியல்மி பி ஒன்ல மொத்தமா இருபத்தி ரெண்டு சர்வீஸ் சென்டர் இருக்கு தமிழ்நாட்டுல ஆனால் மோட்டோல ஒரு பதினெட்டு தான் சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க ஸ்பேர் பிரைஸ் கிளியரா உங்க வெப்சைட்ல ரியல்மி பியோ ஒன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க மோட்டோல மொத்தமா ஒரு மூணு ஸ்பேரோட பிரைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோருக்கு மென்ஷன் பண்ணல மோட்டோ ஜி ஃபிஃப்டி போர்க்கு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இல்லை அதனால் இந்த ஏரியாலையும் ரியல்மி ஒன் தான் வின்னர் மாதிரி தெரியுது ரியல்மி ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்க எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க மோட்டோ ஜி சிக்ஸ்டி போரா கம்பேர் பண்ணும்போது போது மோட்டோ ஜிசஸ் இருந்தாலும் ரியல்மி அளவுக்கு ஃபீச்சரில் இங்கே மோட்டோ ஈடு கொடுக்க முடியாது அடுத்ததான் இங்கே ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை பற்றி பேசும்போது மோட்டோ கிளியர் வின்னராக தெரியுது வெறும் முப்பத்தோரு அப்ளிகேஷன் தான் ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபைனலாக பூட் பண்ணி முடிக்கும்போது அடிஷ்னலாக இன்னும் ஒரு மூணு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது மொத்தமாக வெறும் முப்பத்தி நாலு அப்ளிகேஷன் தான் இங்கே இன்ஸ்டாலாக இருக்குது ஆனால் ரியல்மியில் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்குது மொத்தமாக ஒரு ஐம்பத்தி நாலு அப்ளிகேஷன் இன்ஸ்டாலாக வருது இதெல்லாம் ஃபைனல் பூட் உடனே இன்னும் அடிஷ்னலாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகுது அந்த இடத்துல

கொடுத்திருக்கேன் ஓவரால் வினர் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ்ல உங்களை பார்க்கிறேன் அது வரைக்கும் பபாய்